அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயரகவன். வெல்கம் டு கிட் சீரிஸ். இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னா என்னன்னு இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். கிட்லாப்னா என்ன, கிட்லாப்புக்கும் கிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் கிட்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திருந்தோம். வெர்ஷன்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்றத போன வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் ஆன் சேம் கோட் பேஸ், ஒரு கோட் பேஸ்ல மல்டிபிள் டெவலப்பர்ஸ் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஒரே கோட் பேஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு டெவலப்பர் எல்லாரும் பண்ண ஒர்க் எல்லாத்தையும் சேர்க்கறது தான் மெர்ஜ். அதையும் பண்ணலாம். இது எல்லாமே எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட லோக்கல் மிஷின், லோக்கல் மிஷின்னா அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்லயே, ஒன்னு அவங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்லயே பண்றதுனால இதை லோக்கல் மிஷின்ல பண்ணுவாங்க. இதுதான் கிட்ட பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கிட்லாப்னா என்ன, கிட்லாப்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். கிட்லாப் வந்து பாத்தீங்கன்னா, இது லோக்கல் மிஷின்ல இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்லாப்பை பொறுத்த வரைக்கும் அது வெப் பேஸ்ட்ன்றதுனால கண்டிப்பா இன்டர்நெட் தேவைப்படும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப் பேஸ்ட் டெவாப்ஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன, டெவாப்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆபரேஷன்ஸ் என்ன, ஒரு நார்மல் சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கும், அதுதான் டெவலப்மெண்ட் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிட்லாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதுதான் அதோட பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு எடுத்த உடனே ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது இப்படிதான் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி டெவலப்மெண்ட்ல ஆரம்பிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களோட நீட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் முதல் படிநிலை. ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப்பா அதுக்காக உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் பண்ணலாம், இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் எல்லாம் எப்படி எல்லாம் பூர்த்தி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அடுத்த படிநிலைன்னு பாத்தீங்கன்னா பிளானிங். பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, சரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த லெவல்ல அதை டிசைன் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஓகே டிசைன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கப்புறம் தான் அவங்க டெவலப்பே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த கோடிங்கை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாஃப்ட்வேர் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அடுத்த லெவலில் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி எப்படிலாம் இருக்கு, அவங்க எதிர்பார்க்க பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காங்க அவங்க பண்ண டெவலப்மெண்ட் அப்படின்றதெல்லாம் இந்த டெஸ்டிங் மூலியமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் லாஸ்டாக டெப்ளாய் பண்ணுவாங்க. டெப்ளாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம செஞ்ச ப்ராடக்டை கஸ்டமர் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது தான் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிள், இப்படிதான் இது கண்டினியூ நடந்துட்டே இருக்கும். டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இல்லை புதுசாக ஒரு சில விஷயங்களை சேர்க்கலாம், இதெல்லாம் பண்ணும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து மறுபடியும் அனலைஸ், பிளானிங், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்ட், இதே ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க டெவாப்ஸ் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் பண்ணுறத ஒரு மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அந்த மேனேஜபிள் டூல் தான் இந்த கிட்லேப். இந்த கிட்லேப்ல இது எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிட்லேப்பை பற்றி சொல்கிறாங்க. நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து மெயின்டெனன்ஸ் டைம், இந்த டைமில் வந்து சாஃப்ட்வேர் யாரும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். பேங்கிங் சாஃப்ட்வேர் வந்தாலும் சரி, சில சாஃப்ட்வேரில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து அந்த டைமில் அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுனாலையும், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் பண்ணலாம், இந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து தூங்கிடுவாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த டைமில் வந்து நம்மளோட அப்டேட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இதை வந்து மேனுவலாக பண்ணாங்க. மேனுவலாக பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இல்லை, ஏன்னா இந்த டைமில் வந்து ஒருத்தர் முடிச்சுட்டு இருந்து அந்த அப்டேட்லாம் கொடுக்கணும் அப்படின்றது. இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும், அதாவது நம்ம வந்து ஒரு டேட்டை சொல்லிடுவோம், அந்த இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்டேட், இந்த டைம் நடுராத்திரி 12 மணியோ இல்லை விடிய காத்தால ஒரு 5 மணிக்கோ அந்த டெப்ளாய்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் இன்டெக்ரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூவா நீங்க வந்து வேலை செய்யுங்க, உங்களோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுங்க, அதோட உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு, மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. டிப்ளாய் பண்றதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. இது மூலியமா ஒரு மேனுவல் ஒரு பண்ண வேண்டிய ஒர்க்கை ஆட்டோமேட் பண்றதுனால இது வந்து கண்டினியூஸா, இது வந்து மேனுவல் பண்ணா கூட ஏதாவது ஒரு நாள் தள்ளி போகலாம், ஒரு நாள் அந்த வேலை தவறாக நடத்த முடிக்கலாம், ஆனால் இந்த ஃபுல்லாகவே ஆட்டோமேட் பண்ணுறதுனால ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இது வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு முன்னாடியே கோட் எழுதி வச்சிருவாங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை அந்த டிப்ளாய்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும், அப்டேட் கஸ்டமருக்கு போயிட்டே இருக்கும். இதனால கஸ்டமருக்கும் ப்ராப்ளம் இல்லை, அஸ் அ டெவலப்மெண்ட் டீமுக்கும் இதனால எந்த இஷ்யூஸும் இல்லை. இது எல்லாத்தையுமே எது மூலியமாக அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்லாப் வச்சு அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சரி ஓகேங்க கிட்னா என்ன புரிஞ்சிச்சு கிட்லாப்னா என்னனு புரிஞ்சிச்சு இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படினு கேக்குறாங்க அப்படி வெச்சுக்கோங்க ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க வீட்ல ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல ஒரு காய்கறி எல்லாம் வச்சிருக்கீங்கனு வெச்சுப்போம் அந்த காய்கறியை நீங்களும் உங்க குடும்பம் மட்டும் பயன்படுத்துது அப்படி ஒரு விதம் இருக்கும் இல்ல நான் விளை வச்ச அந்த காய்கறி எல்லாம் சந்தைப்படுத்த போறேன் இது எல்லாரும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சீங்கனா அது ஒரு மார்க்கெட்டுக்கு எடுத்து போறீங்க அந்த மார்க்கெட்ல போயிட்டு வெஸ்டிங்னா அது எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி தான் கிட்டும் கிட்ல உங்க டீமும் உங்க டீம் மெம்பர்ஸ் மட்டும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கனா கிட் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை கிடையாது அதுவே நான் வந்து இத சந்தைப்படுத்த போறேன் எனக்கு வந்து கஸ்டமர் பேஸ் வேணும் எல்லாருக்கும் அத கொடுக்க போறேன் அப்படினா நீங்க கிட்லாப் எடுத்துட்டு போய் உங்க கூட வெஸ்டிங் அப்படினா அங்க இருந்து ஒரு லிங்க் இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிருப்போம் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிருப்போம் ஒன் டிரைவ் யூஸ் பண்ணிருப்போம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் டிரைவ்ல எடுத்துட்டு போய் நம்மளோட வீடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட் யாரோ தூரத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்மளோட லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் அந்த லிங்க் மூலமா அவர் அந்த வீடியோவை பார்த்துப்பாரு இல்லையா அதே ப்ராசஸ் தான் இங்கே இந்த கிட்லாப்ல வச்சுட்டு யாராவது இந்த கோட் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அந்த லிங்க் லிங்கை மட்டும் கொடுத்துருவீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்றத லிங்கை கொடுத்துருவீங்க உங்க ஃப்ரெண்ட் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கிட்டுக்கும் கிட்லாப்புக்குமான வித்தியாசம் நன்றி அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூட்டி பார்க்கலாம்